நானும் எத்தனை நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது. எனக்கு ஒண்ணு தெரியல சார், இங்க இந்த ஊர்காரங்க ஒரு டெட் பாடி கிடக்கிறதா சொன்னாங்க, அதான் உங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னேன். கொம்ப கூட ஆள் யாரோ புதுசா இருக்கான் சார், நிச்சயமா இவன் இந்த ஊர்காரன் கிடையாது சார். பார்த்தாலே தெரியுது. பூபதி சார், எழுதிக்கையா சார்? ஜஸ்ட்ல ஒரு புல்லட் பாஞ்சிருக்கு சொல்லுங்க சார். கழுத்துல ஒரு கீரல், நகத்தால கீறி இருக்காங்க. உடம்புல இருக்கிற காயத்தை பார்த்தா நாலஞ்சு பேர் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஆமா சார். அக்கம் பக்கத்துல விசாரிங்க, எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் சார். உசுரோட இருக்கான் சார். ஆமா ஐயா. This is my game. என்ன பாக்குற? போன வாரம் சரக்கடிக்கும் போது அஞ்சலியை பத்தி பேசிட்டு அஞ்சலியோடைய அப்ப ஆறுமுகத்தை அடிக்கிறேன்னு சொல்லி என்னைய போட்டு அடிச்ச. நேத்து இப்படித்தான் சரக்கடிக்கும் போது மகேஷ பத்திய பேசிட்டு கனவுல போலீஸா வந்தான்னு சொல்லி அவன் நெஞ்சில மிதிக்கிறேன்னு சொல்லி நேத்து படுத்திருந்தானே இவன் பீச்சா. ஆனா ஒன்னே ஒன்னுடா, இனிமே சரக்கடிச்சா உன் பக்கத்துல படுக்கவே கூடாதுடா சாமி. இனிமே உன் மேல சத்தியமா சரக்கடிக்க மாட்டேன். நான் ஏற்கனவே ரெண்டு ரூபாய் சேர்த்துட்டேன்டா. நம்ம மகேஷ் மேல சத்தியமா நீ குடிக்கவே மாட்டேன்டா. ஆமா மகேஷ் எங்க? அவன் காத்தாலே இன்ட்ரிக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான்டா. என்னது இன்ட்ரூவிக்கா? பெரிய வீராப்பா ஒரே மாசத்துல வேலையில சேர்ந்துருவேன் சவால் விட்டு வந்த. ஆனா இவ்வளவு நாள் ஆகியும் வேலை கிடைக்காதது ஒரு எரிச்சலா இருக்குடா. அது அதுக்கு நேரங்காலம் ஒண்ணு இருக்குடா. உனக்கு வேலை கிடைக்கணும் நேரம் வரும்போது கண்டிப்பா கிடைக்கும்டா, கவலைப்படாதடா. அந்த நேரத்தை தான் நான் குறிச்சு குடுக்கறேன்னு சொல்றேன். ஏன் தம்பி, நீ குடுக்கற பத்து ரூபாய் வச்சுக்கிட்ட மாடி வீடா கட்ட போற? உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். சரி வாங்க அக்கா, வாங்க உட்காருங்க. காசு எடுத்தா இப்பா இந்தாங்க.
கையை நீட்டுப்பா. சொல்லுங்க. கைரேக பிரகாரம் கால் வீட்டுல தங்கியிருக்காத. நீ உங்க அப்பா அம்மா விட்டு தூரமா தானே இருக்க? ஆமாங்க. நாய் படல பாடுபட்டு உனக்கு வேலை கிடைச்சிருக்காத? ஆமாங்க. இந்த காதல் கல்யாணம் சொல்லி உன் வாழ்க்கையில எதுவுமே நடந்திருக்காத? எப்படி நடக்க ராஜா, இனிமே தானே எழுதி வச்சிருக்க? என்னக்கா சொல்றீங்க? வாழ்க்கையில ஒரு மகாலட்சுமி வர போறா, அவளாலதான் உனக்கு வேலை கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லப்பா, பதவி அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உன்னை தேடி வரும். குடுக்கற லட்சுமி கூரை பிச்சிட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல, உன் வாழ்க்கையில அதான் நடக்க போகுதுப்பா. அந்த பொண்ணு உன் வாழ்க்கையில இருக்கும் தினியும் நீ ராஜா மாதிரி இருப்ப பாரு. ஆமா ஆமா, 10 ரூபா கொடுத்தான்ல ராஜா மாதிரி, என்ன ரஜினி மாதிரி கூட இருப்பான். குசும்புத்தான். ராஜா மாதிரி என்னடா? டேய் பாத்து விளையாட கூடாதரா. சாரி நான் தெரியாம பட்டுச்சுனா படாத இடத்துல பட்டுச்சு. அஞ்சல வாழ்க்கை என்ன வருது? பர்ஷா இந்த செல்போன காணடா, தெரியல இங்க பாரு. முடிஞ்சதுரா என் ஜோலி. குட்டி பிசாசு, எப்படி ஓடுறான் பர்றா? மச்சா போன் இருக்கேன்னு பர்றா. இருக்க நம்ம போன். டேய் பசு, ஐபோன் டா. வந்திருக்காங்க. சார் என்ன சார் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்க பாட்டுக்கு. நந்தினி சார், நாங்க வெறும்புலி என்னோட ஆளுங்க. சொல்லுங்க என்ன விஷயம்? என் செக்ரட்டரி தான், சும்மா சொல்லுங்க. பெரும்புலி அண்ணன் அந்த ஈசரோட கான்ட்ராக்டர், அவர் மச்சானுக்கு முடிச்சு தரணும்னு முடிவு பண்ணிட்டார். அடாடா, அந்த கான்ட்ராக்டை நான் எடுத்துட்டேனே, அக்ரிமெண்ட் கூட போட்டாச்சே,
அக்ரிமெண்ட் தானாச்சு, செட்டில்மெண்ட் ஆகலையே. மறட்டுறீங்களா? என்ன, உங்க பாஸுக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? பார்த்த படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, அடுத்த மாசம் சம்பளம் வாங்கணும்ல. சொல்லி வை, வாங்கடா போலாம். பாத்தியா சுஜி, இந்த டார்ச்சரை நேற்று சாயங்காலம் நான் சர்ச்சில் இருக்கும்போதே இவங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு மனுஷனுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு இடைஞ்சல்கள் இருக்கு பாத்தியா. யார் சார் அந்த வெறும்புலி? அவன் ஒரு லோக்கல் அரசியல்வாதி, அவனுக்கெல்லாம் பயந்தா நம்மளால பிசினஸ் பண்ண முடியாது. ஐ ஹாவ் அன் ஐடியா. இந்த மாதிரி ரவுடிங்களுக்கு பயந்து பயந்து பிசினஸ் பண்றதை விட நம்ம சைட்ல ஆள் பலத்தை சேர்த்துக்கிட்டா, வெல், இதை பத்தி நாம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு இந்த ECR ப்ராஜெக்ட் ஃபைல் உங்க வீட்லயே இருக்கட்டும். ஐ திங்க் இட் பி சேஃபர் தேர். எப்ப வேணும் நான் சொல்றேன், அப்ப கொண்டு வந்தா போதும். ஓகே சார். சுஜி, இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ், பத்திரம். ஓகே சார். ஏய், என்னாச்சு, ஏன் டென்ஷனா இருக்க? சாருக்கு ECR ரோட்ல கான்ட்ராக்ட் எடுக்க கூடாதுன்னு யாரோ வெறும்புலி ஆளுங்களாம் வந்து மிரட்டிட்டு போறாங்க. வெறும்புலியா? ஹேய், அவன் ரொம்ப மோசமானவனாச்சே, என்ன பண்ண போறீங்க இப்போ? கொஞ்சம் ஃபோன் தரியா? ஆமா, உன் ஃபோன் எங்க? மை பேட் லக், ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிட்டியா? சுவிட்ச் ஆஃப், சுவிட்ச் ஆஃப்னே வருது. ரேவதி, நான் ஒரு மெசேஜ் பண்ணிக்கிறேன், டெலிவரி ரிப்போர்ட் வந்தா எனக்கு கொஞ்சம் சொல்றியா? ஏய் ஏண்டி, இப்பெல்லாம் 1000 ரூபாய் ஃபோன் கிடைச்சாலே எவனும் திருப்பி தர மாட்டான். நீ தொலைச்சிருக்கிறது ஐபோன், திருப்பி கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு உனக்கு? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நல்லவங்களும் இருக்காங்க. பாப்போம், நீ சொல்ற அந்த நல்லவங்க எங்க இருக்காங்கன்னு பாப்போம். ஐடியா என்ன? நம்ம ஹவுஸ் ஓனர் பொண்ணு அஞ்சல இருக்கல? ஆமா, அவகிட்ட சார்ஜர் இருக்கும்ல? ஆமாடா, அது ஒரு செல் பைத்தியம்டா, கண்டிப்பா வச்சிருப்பேன் மச்சான். பேசினது போதும், போய் கொண்டு வா. சரி மச்சான். போ. அஞ்சலி, அஞ்சலி. அப்ப இல்ல இல்ல, ஓடுனது போதும் நெல். எதுக்கு இங்க வந்து கபடி ஆடுற? இல்ல சார், ஐபோன் சார்ஜர் போடணும். போடு. இல்ல சார்ஜர் இல்ல. அப்ப போடாத, பாப்பா கிட்ட இருக்கும் வாங்கலாம். பாப்பா எனக்கு, உனக்கு இல்ல. சார்ஜர் எதுக்கு? ஊர்ல இருந்து மாமா பணம் போட்டு வரேன்னு சொன்னாரு சார், போன் பண்ணலாம்னா சார்ஜிங் இல்ல. பாப்பா சார்ஜர் எடுத்துட்டு வந்து கொடு. டாய் சார், எங்க போற? சார்ஜர் வாங்க சொன்னீங்களே சார். சார்ஜர் இங்கே நின்னா வருமோ வராதா? வரும் சார். எவன்டா வண்டி சீட்ல தாய் பாசாடுறது? அஞ்சல, கொஞ்சம் இப்படி வாயேன். தேங்க்ஸ். எதுக்கு? ஐபோன் சார்ஜர் கொடுத்ததுக்கு. ஹலோ, போட்டு திருப்பி கொடுக்கணும். அஞ்சல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. நான் உன்னை லவ் பண்ணல, ஆனா ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. என்ன மணிரத்னம் படமா நடக்குது? சார்ஜரை வாங்கிட்டல? வாங்கிட்டேன் சார். அதுக்கே யானை மறிச்ச கொழுக்கட்ட மாதிரி சிரிக்கிற, உன் பார்வையே சரியில்லை. பாப்பா உள்ள போ. சரிப்பா. டேய், சார்ஜரை நீ கொண்டு வந்து தர வேண்டாம், நானே வந்து வாங்கிக்கிறேன். போ. சரி சார். ஹே சுஜி, டெலிவரி ரிப்போர்ட் வந்திருக்குடி, குடு. ஹலோ. ஹலோ சார், யார் சார் பேசுறது? ஏங்க, நீங்க போன் போட்டு என்ன யாரும் கேக்குறீங்க? நீங்க யாரு? சாரி சார், இப்போ நீங்க பேசிட்டு இருக்கிறது என்னோட போன் சார். பஸ்ல மிஸ் பண்ணிட்டேன் சார். பஸ்லயா? அப்ப இது உங்க போனா இருக்காது, ஏன்னா எனக்கு இது வேற இடத்துல கிடைச்சதே சார். அது என்னோட நம்பர் தான் சார். அப்படி வாங்க வழிக்கு. அப்ப போனே உங்களோடது, நீங்க எப்படி போட்டு வாங்கினே பாத்தீங்களா? ஏய் என்னடி,
யாரோ தெரியலடி லூசு மாதிரி பேசுறான். இங்க குடு நான் பேசுறேன். ஹலோ என்ன நக்கலா? அரியனே ஃபோன் குடுக்க போறியலடா? ஹலோ என்ன நக்கலா வைக்கறாங்க கேக்குற? நீ சரி கிடையாது, போன் அந்த புரோட்ட குடு. போன் குடுக்குறியா இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் போவா? ஐயே அப்ப நாங்க யாரு? நானே கோயம்பேடு இன்ஸ்பெக்டர் தான், தெரியுமா? என்னடி ஆச்சு? ஐயோ அவர் போலீஸ்காரர் ஆண்டி, நான் தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன். ஐயோ ஹலோ 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 லோலோ யார்ட்டடா கத்துற? இல்லடா மச்சான், இந்த போன் இல்ல, இது யாரோ பொண்ணோட தான்டா. போன் பண்ணி என்ன ரவுடித்தனமா பேசு தெரியுமா? ரவுடித்தனமாவா? குடு போன் நம்பர் குடு. என்ன மச்சி போது பாரு. ஐயோ ஹே சுஜி, ஒரு ஃபோன் பண்ணுறாருடி. நீ பேசு ப்ளீஸ் 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 நீ பேசு, மேனேஜ் பண்ணிக்கோ மேனேஜ் பண்ணிக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ் சுஜி ப்ளீஸ். ஹலோ ஹலோ சார், என் பேர் சுஜி. நீங்கள் போலீஸ்னு விஷயம் தெரியாமல் என் ஃப்ரெண்டு உங்களை திட்டா. நான் போலீஸ்னு உளர்னியா? ஐயோ உளறிட்டி மச்சி, மன்னிச்சிடுறா. எதுக்கிட்ட சரி சொல்லுங்க சார். அந்த ஃபோனில் இம்பார்ட்டன்ட் காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்கள் எப்போ ஸ்டேஷனில் இருப்பீங்கன்னு சொன்னால் நானே வந்து வாங்கிக்கிறேன். ஸ்டேஷனுக்குலாம் வரவேணா, பொதுவான இடம்னு சொல்லுங்க, நானே வந்து கொடுத்துறேன். ஓகே சார். சார் சொல்லுங்க. இன்னைக்கு ஈவினிங் 6:00 கோயம்பேடு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாமா? ம் சரி நான் வந்துடுறேன். ஹலோ ஹலோ, நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க? எதுக்கு கேட்குறீங்க? எங்கள் முன்ன உங்களை பார்த்தது இல்லைங்க, எப்படிங்க எனக்கு அடையாளம் தெரியும்? நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தானே வருவீங்க? நானே வந்து உங்களுக்கு ஹாய் சொல்றேன். இல்லங்க, நான் லீவ்ல இருக்கேன், நான் மஃப்டில வரேன். நான் மஃப்டில வரேன். ஓ சாரி சார், ப்ளூ கலர் சாரி. சரி ப்ளூ சாரி, நான் வந்துறேன். தேங்க் யூ சார். தேங்க் யூ. பாஸோ பாஸ் மரியாதையா சொல்றேன், வெல்ல வாடா. வரலடா, போலீஸ் காரன சொன்ன எல்லாம் விட மாட்டான். வெல்ல வாடா. தெரியாம சொல்லிட்ட மச்சி, மன்னிச்சிரோ. மன்னிச்சிரவா உன்னை. இந்த வாடிக்க அண்ணே, நான் மந்திரியை முன்னாடி எடுத்து வச்சா செக்மேட்ண்ணே. அண்ணே, நீ சொன்ன மாதிரி பேசியும் பார்த்துட்டோம், மிரட்டியும் பார்த்துட்டோம், அவன் கேட்குற மாதிரி இல்லை. நீ சொல்ல, அவனை இன்னைக்கே போட்டு தள்ளுறான். ஐயர் கூப்பிடவா? ஐயரா? எதுக்குண்ண? நேரம் குறிக்க. டேய் வாடா போலாம், வா வா வண்டி சீக்கிரம் போலாம். சோம்பேறிங்க. செக்மேட். குதிரை அப்படி போகாதுண்ண. என் குதிரை அப்படிதான் போகும். பரவாயில்ல, எல்லாம் ஜோடி ஜோடியா தான் வந்திருக்காங்க. சார் மெனு கார்டு சார். தேங்க்யூ. நீங்க வெயிட்டர் தானே? ஆமா சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்களும் ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பாப்பா. ஓகே சார். கேளுங்க. ஒருத்தர் கோல் சூட்ல உட்காந்துருக்காருல? ஆமா, அவருக்கு ஸ்கெட்ச் போடுறாங்கன்னு நினைக்கிறேன்.
சார். தேங்க்யூ. அசோ வாட. எங்கடா? நான் சொல்றேன். எஸ். இந்த கிளாஸ் எடுத்துக்கலாமா சார்? ஷூர். இதுக்கு தெரியல. நீங்க அண்ணே போன் போட்டு கேட்டுருங்க. நாம செய்ய வேண்டிய வேலையை வேற எவனோ ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்கானே. வேற எவனோ ஒருத்தர் ரவிக்கந்த் கழுத்துல பொருளை வச்சு மிரட்டிட்டு இருக்கானே. அவன் எவனோ சீன் போட்டு போயிருக்கா. இத பாக்குறேன், ஒரு நிமிஷம். எங்க அவனுங்க? அவனுங்க ஸ்மார்ட். Please have it. நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் எவ்வளவு கொடுத்தாலும் கம்மி தான். பரவாயில்ல சார், நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்கிறோம். சும்மா இரு. சாரி சார். வேலை போட்டு தரேன், வரீங்களா சார்? வெல், இது என்னுடைய பிசினஸ் கார்டு சார். நாளை காலையில 10 மணிக்கு என் ஆபீஸ்ல வந்து பாருங்க. சரி சார். சம்பளம் எவ்வளவு சார் தருவீங்க? இந்த மரத்தை பாக்குறேன். எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? நாங்க என்ன சார் எதிர்பார்க்க போறோம்? எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. ஏதாவது கை செலவுக்கு ஒரு ஒரு 50,000. பசு, இது உண்மையாடா? தெரியலையடா. உன் வாழ்க்கையில ஒரு மகாலட்சுமி வர போறா, அவளாலதான் உனக்கு வேலை கிடைக்க போகுது. அப்போ சொல்லிட்டாரு, சொன்னது உண்மையா? டேய் போன் வருதுடா. டேய் பசு, அந்த பொண்ணுடா. அப்ப இவதான் உன் தமிழச்சியாடா? பேசு பேசு பேசுடா, பேசு பேசு. ஹலோ சார், நான் இப்போ காஃபி ஷாப்ல இருக்கேன். நான் ஒரு என்கவுண்டர் விஷயமா இங்க வெல்ல வந்துட்டேன். ஓகே ஓகே, அப்போ நாளைக்கு ஃபோன் பண்றேன் சார். ஓகே 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 ஓகே. டே பசு, என் தமிழச்சி எப்படிடா இருப்பா? என்னது என் தமிழச்சிடா எப்படி இருப்பா? Listen up, I need you, cause this is what I see. To the beat and the heat, you're my topper, don't you just step in my house. I gotta do the melody, you are my angel, angel. Don't make a single beat, go. தமிழச்சி, என் தமிழச்சி, எங்க இருப்ப, எப்படி இருப்ப, நீ யாரு, நீ யாருடி? தமிழச்சி, என் தமிழச்சி, எப்ப வருவ, என்ன தருவ, கொல்லாம கொல்லாதடி. திருநெல்வேலி பொண்ணா இருந்தா பேச்சுகாரம் நிறைஞ்சிருக்கும். கும்பகோணத்தில் அவ பிறந்திருந்தா கூட்டு குடும்பம் புரிஞ்சிருக்கும். சென்னை பக்கம் அவ இருந்திருந்தா சிட்டி லைஃப் தெரிஞ்சிருக்கும். எக்கா எக்கா மெனகா அடியா தாத்தா ரேணுகா அவதான் எந்த
தாலுகா ஊரு ஊரா தேடுற தமிழச்சு ஏன் தமிழச்சு எங்க இருப்ப எப்படி இருப்ப நீ யாரு நீ யாருடி பண்ண பார்த்தா மனசு கிடைக்கணுமே கைய போயிட்டு சின்ன நடக்கும் பயிரணுமே காரக்குடியில் பறந்தவளுன்னா சமையல் வாசம் தூள் கிளப்போம் காஞ்சிபுரத்தில் வளர்ந்தவளுன்னா கோயில் கோலமாக நடந்திருக்கும் ஊட்டி பக்கம் அவளும் இருந்தா குளிர குளிர கோத்திக்குவேன் சேலம் பக்கம் அவ வளர்ந்திருந்தா பறிச்சு பறிச்சு கடிச்சுக்குவேன் அம்மா அம்மா கண்ணம்மா நீ எங்க எங்க சொல்லமா பாட்டி பாட்டி பக்கமா நான் ஓட்டி ஓட்டி தேயுறேன் தமிழச்சி தமிழச்சி எப்ப வருவ என்ன தருவ கொல்லாம கொல்லாதடி நீ காதலிச்சது ஒரு தமிழ் பொண்ணா இருந்தா அவளை தூக்கிட்டு வந்து நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நீ லவ் பண்ணது ஒரு மலையாளி சேச்சி, அதான் கை விட்டு போச்சு. அப்ப நான் என்ன பண்ண? நீ ஒரு கிராஸ் பிரீட லவ் பண்ண, அதுக்கெல்லாம் நான் ரிஸ்க் எடுக்க முடியாதுப்பா. அப்ப பசங்க அதுல என்ன சேர்த்து வைக்கல? டேய், அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. அந்த பொண்ணோட அப்பா ஒரு போலீஸ்காரனா எல்லாம் இருந்திருந்தா அப்பவே சேர்த்து வச்சிருப்பேன். அந்த போலீஸ்காரன் வேலை என் வாழ்க்கையில இப்படி விளையாடும்னு நினைச்சு கூட பாக்கடா, நினைச்சு கூட பாக்கடா. ஏய், இப்ப நீ வரையா இல்லையா? ஐயோ, இந்த வரைய மச்சி, வரேன்டா. மகேஷ் இந்த வந்துட்டேன்டா. லட்சுமி கடாட்ச சித்தி ரஸ்தோ க்ஷேமமேவா வருந்தே தீர்காஷ்மான் பவ. இறைவா மகேஸ்வரா, அந்த குடத்துக்கிட்ட இருக்கேன். நேரம் முழு ஸ்தானத்துக்கு போயிடும். கேம சைரிய வீரிய விஜய ஆயுகோ ஆரோக்கிய ஐஸ்வர்யா நாம் அபிவிருத்தி எடுத்தாம் இஷ்ட காவியாபிவிருத்தி எடுத்தாம். மறந்தே போச்சு, இவ அடி பிரதட்சணம் பண்ணணும்னு சொல்லி இருந்தா. நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க இருந்து பண்ணிட்டு வந்துடுறோம். சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க. டேய்,
உங்க அப்பாக்கு உன் மேல இருக்கிற கோவம் இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்லடா. நீயாவது அவரை புரிஞ்சுக்கிட்டு அந்த போலீஸ் எக்ஸாம் எழுதலாம் இல்ல? அம்மா, எனக்கு தான் இந்த போலீஸ் வேலை பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அவர் தான் 35 வருஷமா குப்பை கொட்ட சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனாரு. அதுக்கு டிபார்ட்மெண்ட் என்ன செஞ்சுச்சு? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதெல்லாம்மா பேசுறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறை வாழ்க்கைக்கு செட் ஆகாது. உன்னையும் உங்க அப்பாவையும் திருத்தவே முடியாதுடா. அதெல்லாம் விடுமா, இன்னைக்கு நான் இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறேன். நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த வேலை கிடைச்சு நான் மட்டும் செட்டில் ஆகணும். உன்னை கூப்பிட்டு போய் சொந்த வீட்டில் ராணி மாதிரி நானும் வச்சு காப்பேன். என்னடா கண்டவனோட உனக்கு பேச்சு, அப்படி கடமையை பத்தி என்ன தெரியும் அவன் பேசிட்டு இருக்கான்? என் பொண்ணுக்கு வரப்போற மாப்பிள்ள யாருன்னு தெரியுமா? நான் வேலை செய்யற ஸ்டேஷனோட சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். என் நேர்மையை பார்த்ததுனால என் பொண்ணை கட்டிக்க சல்லி காசு கூட வேணா, கட்டின புடவை அனுப்புங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அவன் போலீஸ் எக்ஸாம் எழுதுறதா இருந்தா வீட்டுக்கு வர சொல்லு, இல்ல என்னை கொல்லி வைக்க கூட அவன் வர வேணாம். அவன் கூட பேச்சு, நீ வா முதல்ல. ஏய் நீ வா, பாங்க. இந்த உலகத்துல எந்த பெத்தப்பிள்ள மனசு புரிஞ்சிருக்க வருத்தப்படாது. அது இல்லடா பசு, இந்த சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் மூஞ்சிக்கு செட் ஆக மாட்டேங்குதுரா. இன்டர்வியூ லேட் ஆகுது, பாப்பலாம். வா வா மச்சான், இந்த வேலை மட்டும் கிடைச்சிச்சு வச்சுக்கேன். அந்த ஆறுமுகத்தோட வீட்டை வாங்கி அவனை நடுத்தருவு கொண்டு வரணும் மச்சான். டேய், ஏன்டா சும்மா அந்த ஆறுமுகம் பின்னாடியே இருக்க? வேலை கிடைச்சதுன்னா அதோ பெருசா யோசிடா. அம்மா, தங்கச்சி எல்லாரையும் சந்தோஷமா பாக்கணும்டா. முதல்ல இந்த கம்பெனி எப்படி இருக்குன்னுப்பா. மொத்தம் காம்பளசி குத்து எடுத்திருப்பாங்களோ மச்சான். வெளியில எப்படி இருக்கேன், உள்ள எப்படி இருக்குமோ என்னமோ. போய் பாக்கலாம். நமக்கு இந்த வேலை மட்டும் செட் ஆயிடுச்சு. ரஜினிகாந்த் சார் தான் எங்களை வர சொன்னாரு, நாங்க ஆபீஸ்க்குள்ளே வெயிட் பண்றோமே. சரி போங்க. நன்றி முருகா. இந்த வீக்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ஐடிஸ் கொடுக்கணும், ஒரு சாம்பிள் கொடுத்திருக்காங்க, இது உள்ள எடுத்து வை. ஓகே. ஐடி கார்டு பத்திரமா வை. ஓகே. பசு பாத்தியாடா? பாத்தியாவா? பாதி மேட்ரே முடிச்சுட்டேன் மச்சி. என்னது அடச்சே டேய், இங்கடா. எங்க 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 இங்க எங்க பாரு. நான் ஈவினிங் போகும்போது மறக்காம கொடுத்துரு. எந்த உள்ளச்சி இப்படி இருப்பாளடா டேய். இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல, பாசிட்டிவா பேசுறா. எனக்கே வா. மார்னிங் ரேவதி. சார், குட் மார்னிங் சார். டெண்டருக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் என்ன டேபிள் கம்ப்ளீட் ஆச்சா? ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துறேன். நோ நோ, ஜஸ்ட் ரிமைண்டிங் யூ, ரிமைண்டிங் யூ. மார்னிங் சுஜி. குட் மார்னிங் சார். அடடே, வந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க? இப்போதான் சார் வந்தேன். வாங்க உள்ள போய் பேசுவோம். வா வா வா. வரங்க.
மிஸ்டர் மகேஷ். சார், எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ECR ரோட்டில் ஒரு ப்ராஜெக்டில் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்கோம். சரிங்க சார். இந்த ஒர்க்கை நாங்கள் 8 மாதத்துக்குள்ளே முடிச்சாகணும். இட்ஸ் அ மல்டிநேஷ்னல் கம்பெனி, இட்ஸ் அ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட். ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கோம். ஆனால் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லோக்கல் அரசியல்வாதி எங்களை மிரட்டுறான். போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வரைக்கும் அவங்க கிட்டேருந்து எந்த எஃபெக்டிவ் ஆக்ஷனும் இல்லை. ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் இந்த கம்பெனியோடைய செக்யூரிட்டிக்காக ஒரு 5-6 பேரை சேர்த்துக்கலான்னு இருக்கோம். அதுக்காக தான் உங்களை அடியால் வேலை செய்ய சொல்கிறீங்களா சார்? நோ, நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. எதை சார் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறீங்க? தப்பு தப்பாக பேசிக்கிட்டேன் சார். எங்கள் உயிரை பணைய வச்சு உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு பேர் மனிதாபிமானம். அதை போய் தப்பாக நினச்சிட்டீங்க சார். நாங்கள் பண்ணது ஒரு உதவி மட்டும்தான். அதுக்காக வாழ்க்கை முழுக்க உங்கள் லைஃபை காப்பாற்றுறதுக்கு நான் ரிஸ்க் எடுக்க முடியாது சார். அதுக்கு வேற ஆளாக பாருங்க. அவசரப்படாது, என்ன அவசரப்படாதீங்க. ஒத்துக்க சொல்கிறியா? தினமும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கணும் தெரியுமா? டே, எனக்கு இது சரிப்பட்டு வரலடா சார். நான் மன்னிச்சிருக்க வரேன். டே 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 டே, எங்களை தப்பாடுத்துக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. சாரி சார். பிடிக்கணும் வேலை கிடைக்கும் பொண்ணு கிடைக்கும். டேய், உன் தமிழ்ச்சிடா. ஹலோ சார், நான் சுஜி பேசுகிறேன். ஆ, சொல்லுங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? எங்க, நான் இப்போ திருவான்மையூரில் இருக்கேங்க சார். நானே இப்போ அங்கே தான் இருக்கேன். நீ சரி, எங்கே இருக்கீங்க இப்போ திருவான்மையூரில்? ஐடி பார்க் பக்கத்தில். சரி, அட்ரஸ் சொல்லுங்கள், நானே வந்து கொடுக்குறேன். அட்ரஸ் நம்பர் 21 மெயின் ரோட், ரிவர் அண்ட் கிளேவ், திருவான்மையூர். நானே வந்து கொடுக்குறேன். சரியா? இன்னைக்கு ஃபோன் கிடைச்சிருமா? இதோ இப்போவே வந்து கொடுத்துட்றேம்மா. தேங்க்யூ சார். சரி, வர. என்ன வேண்டா? தமிழ்ச்சி வா. என்னாச்சு? ஐ காட் மை ஃபோன். ஓ, என்னடா மறுபடியும் அதே ஆஃபீஸுக்கு வந்து நிற்கிறோம்? அதான் நான் அவளை புரியல, அவளும் இதே அட்ரஸ் தான்டா சொன்னா. தமிழச்சியா, இப்பதானே வேலை கேட்டு எம்டி சார் மீட் பண்ணீங்க? அப்ப போலீஸ் சொன்னதெல்லாம் போய் அப்படிதானே? என்னோட போன் தரீங்களா? என்னடா மைசர் நின்னுகிட்டே இருக்க, போய் சாரி கேள்றா. ஆமால, மேடம் இப்படி பேசாம போன, இப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு மொபைல கொண்டு வந்து கொடுத்துருக்கோம், நம்ம அப்படியே போய் ஒரு கப்பு டப்பு 500 ரூபாயா? ஹலோ ஹலோ மேடம், ஹலோ ஹலோ ஹலோ, என்னது இது? என்னோட ஃபோனை திருப்பி கொடுத்ததுக்கு. ஆ, தொலைஞ்ச பொருளை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா அப்படி கூட வந்து காஃபி டீ ஏதாவது சாப்பிட்டு தேங்க்யூ சொல்கிறத விட்டுட்டு இப்படி அவமானப்படுத்துறீங்களே, நல்லா இருக்கா உங்களுக்கு? எப்படிங்க எனக்கு போய் சொல்கிறவங்களை கண்டா பிடிக்காது. நான் உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தேன், போய் சொல்கிறவங்க எப்படியா? நீங்கள் ரொம்ப நேர்மை. அந்த மொபைலில் எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் இருக்குன்னு யாரு தெரியும்? என்ன தெரியும் உனக்கு? தேவையில்லாமல் பேசாத. Just shut your mouth. Shirt எல்லாம் போட்டு தான் இருக்கேன். போங்க போங்க, பெல் அடிச்சுட்டு போறானுங்க, சீக்கிரமா போங்க. என்னடா மகேஷு, ஏன் தமிழச்சு ஏன் தமிழச்சுன்னு பாட்டுலாம் பாடின, இப்ப சண்டை போட்டு நிக்கிற? டே மாப்ள சொல்ற, நான் டிசைட் பண்ணிட்டேன்டா. ப்ளீஸ் சார், அட எழுந்துருங்கப்பா. நீங்கள் எங்களை வேலைக்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க சார், அப்போ தான் நான் கால் வருவோம், விடுவோம். அட, நான் எப்பப்பா உங்களுக்கு வேலை தர மாட்டேன்னு சொன்னேன், நீங்களா தானே போயிட்டீங்க? எழுந்துருங்கப்பா சார். சார், நான் எதுவும் தெரியாதனமா பிபி வந்து கத்திட்டேன் சார், அப்புறம் தான் சார் தெரிஞ்சிச்சு என் வாழ்க்கையை இந்த ஆஃபீஸில் தான் இருக்குன்னு. சரி, நாளைக்கே நீங்கள் ரெண்டு பேரும் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணலாம். அரே சார், சார் தேங்க்யூ சார், நன்றி சார்.
உங்கள் ரெண்டு பேரை தவிர எனக்கு இன்னும் ரெண்டு மூணு பேர் தேவையாக இருக்க. உங்களுக்கு யாரையாவது தெரியுமா சார்? நம்ம பசங்க இருக்காங்க சார். ரியலி? ரியலி சார். அப்போ ஒன்று பண்ணுங்க சார், நாளைக்கு நீங்கள் வேலைக்கு வரும்போது அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நீங்கள் பேப்பர் படிங்க சார். வரோம் சார், வரோம் சார். சார், அந்த அந்த ஆள் பேர் என்ன சொன்னீங்க சார்? வெறும்புள்ளி. வரோம் சார். சே, வரோம் சார். நன்றி சார். சி யூ டுமாரோ. ஓகே சார். சார் 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 சார், ஒரு சின்ன டவுட்டு சார். என்ன? நேற்று 50,000 சொன்னீங்களே சம்பளம், ரெண்டு பேத்துக்கா ஒருத்தருக்கா சார்? ஒருத்தருக்கு தான் சார். காபி குடிங்க சார், காபி ஆறிட போகுது. நீங்க குடிங்க சார், எவ்வளவு பெரிய மனசு. வாங்க 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 சார். மச்சா, இப்ப என்னோட ரேஞ்சே தனிட. சொல்றது உண்மைதான் மச்சி, ஆனா இமீடியட்டா ஒரு வேலை பண்றோம், உடனே கோட் சூட் வாங்குறோம். கோட் சூட்டா? யா வையா யா யா. என்ன பதலா சார்? இவ்வளவு பெரிய ஆபீஸ்க்கு இது கூட போட்டு வரலனா என்ன சார் கேத்து? அதான் இல்ல, இந்த ஆபீஸ்க்கு இவ்வளவு டிரஸ் தேவையில்லை, சாதாரணமாவே வரலாம். இருக்குல்ல? இருக்கு சார். சுஜி, கைட் தம். எஸ் சார். கண்ணாடி கைட்டுங்க. ஏண்டா மச்சி, அவரை விட நாம இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கணும்னு பொறாமல் சொல்லிட்டு போறாரோ? விடுற வாடகை மச்சம். ஓகே. மேடம், ப்ளீஸ் டெல் டு தி டேபிள் ஆஃப் தி வே. வாட்? இங்கிலீஷ்ல கேட்டா மச்சி தெரியாது போல இருக்கு. அங்க ஏதாவது டேபிள் காலியா இருக்கும், போய் உட்காருங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். கம் ஆன் ஜிபாஷ், நம்ம டேபிள் போலாம். போறா மேடா. டே மச்சி, இந்த ஆஃபீஸ் சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்குடா. அம்மாவும் தங்கச்சியும் இந்த நிலைமையில என்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கடா. இருக்காதடா பின்ன. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தானடா வச்சு. டேய் மச்சி மச்சி மச்சி, அந்த பொண்ணுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும்டா. அவளுக்கு ஒரு லெட்டர் எழுதணும்டா. டேய், நீ வந்த அன்னைக்கு உழவு வச்சுட்டு போல இருக்கீங்க எல்லாருக்கும். டேய் ப்ளீஸ் ப்ளீஸ் ரமச்சா, முதல்ல பருப்பு வேகட்டும், அப்புறம் சாம்பார் வைக்கலாமா, ரசம் வைக்கலாமா, அப்புறம் யோசிப்போம். ஏன் தயிர் சாதம்? இப்ப நான் சொல்றது எழுத புரியா இல்லடா. விடவா போற. 22 மண்டே வருது சார். 22 விட்டா பிரதோஷம், 23, 24, 24க்குள்ள நான். மச்சி, பேப்பர் மட்டும் இல்ல, பேடும் இருக்கு. உட்காந்து எழுதுறா எழுதுறா. எல்லாத்துக்கும் என்ன சொல்லு சொல்லு. யாம் கூற போகும் கவிதையை பிழை இல்லாமல் எழுது. ஓகே. உன்ன சங்கர படத்துக்கு பாட்டுல சொன்னாங்க வெத்து பேப்பர்ல நன்றின்னு ஒரு வார்த்தை எழுதி அவட்ட கொடுக்க போறோம், அதுக்கு இவ்வளவு யோசனை இல்ல மச்சா. நீ யோசிக்காம எழுதுனா டிஆர் மாதிரியே நல்லா எழுதுவியா? அதுக்கு தான் சொன்னேன் எழுது. கிரிக்கெட்டுக்கு கேப்டன் தோனி, நீ தாண்டி என் வருங்கால ராணி. ஏண்டா நாய வட கூப்பிடுறீங்க? நீங்க சொல்லுங்க கவிஞரே. பணமரத்துல ஏறி பறிச்சா நொங்கு, அங்கிருந்து கீழே விழுந்தா உங்களுக்கு தாங்க சங்கு. அடடா அடடா, தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. அடுத்து கவனி, அடுத்து கவனி.
வண்டிக்கு இருக்கும் நாலு சக்கரம், ஆனா நீ தாண்டி என் தங்க விக்ரம். சிகரெட்டை பிடிச்சா வரும் போக, ஆனா என் அன்பு காட்டினா அத்தீரும் பக, அத்தீரும் பக, அத்தீரும் பக. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கனாலதான் வாழ்க்கை உணவு நிறைய பேர் உருப்பிடாம அதெல்லாம் விட்டு தள்ளுறா. என் கவிதை எப்படி என்னடா சொன்ன கவிதை தாங்க முடியல. இல்ல இப்ப அடுத்து என்ன பண்றது யோசிப்போம். வழக்கம் போல மாட்டிக்குவானா? என்ன இங்க பாருங்க எழுதுனது யாருன்னு கேட்டா நமக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம். என்ன என்னங்கடா சூப்பர் சூப்பர் சூப்பர். இத பாருங்க யாரும் யாரையும் போட்டு குடுக்க கூடாது. ஓகேவா 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 ஓகே ஓகேடா. சத்தியம் பண்ணுங்க நீங்க. சத்தியம் 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 சார். உங்களை எல்லாரையும் எம்டி கூப்பிட்டாரு. ஐயோ நாள் இவன் தான் எழுதுறான். ஏண்டா ஏண்டா உனக்கு இந்த புத்தி? இல்லடா அவர் கூப்பிடறதுனாலே சொன்னாரு. ஏண்டா அப்படி உளறி தொலைக்கிறீங்க? ரூமுக்கு வாங்க வச்சுக்க. நீங்க போங்க சார் அதை வர்றோம். ஆ வாங்க வாங்க. சார் வர சொன்னீங்களாமே. அபி ஸ்பை சார் சொன்னாரு. ஆமா என்ன இது?
தமிழ் மாதிரி இருக்கு சார். தமிழ் இல்ல, மலையாளம் மாதிரி தெரியுது சார். மலையாளம் இது யார் எழுதிருந்த உங்களுக்கு தெரியாது? தெரியல சார். ஏதோ முக்கியமான டாக்குமெண்டா சார்? நோ, யாரோ இதை சுஜி டேபிள்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அவ எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. பாவம், அவளுக்கு தமிழ் தெரியாது இல்ல. என்னது, சுஜி மேடத்துக்கு தமிழ் படிக்க வராதா? அவளுக்கு தமிழ் வராதுப்பா, அவ தெலுங்கு பொண்ணு. ஏன் சார் நீங்க இத படிச்சிருந்திருக்கலாமே? நான் ஹிந்திப்பா. பாத்துடா மெதுவா, நம்ம குறிப்புக்கே தமிழ் பொண்ணுங்க செட் ஆகாது போல இருக்கு மச்சி. அந்த பொண்ணு தெலுங்காமையா, அந்த பொண்ணு தெலுங்காமையா. அஜயோ அஜயோ அஜயோ, நெத்து வர்ற ஹீரோடா. அஜயோ அஜயோ அஜயோ, இப்பன் ஜீரோடா. அஜயோ அஜயோ அஜயோ, நெத்து வர்ற ஹீரோடா. அஜயோ அஜயோ அஜயோ, இப்பனி ஜீரோடா. திருத்தணி மொட்டை போட்டுக்கிட்டு திருப்பதி லட்டு கேட்கிறியே, குத்திக்கிட்டு மெண்டால் ஆகிட்டியே. சொந்த கடை சொந்த கதை வந்த கதை வேகலைய வேணா வேணாண்டா. அஜயோ அஜயோ அஜயோ, நெத்து வர்ற ஹீரோடா. அஜயோ அஜயோ அஜயோ, இப்பனி ஜீரோடா. நேனும் ஆடிய நம்பு, அவனிய நம்பு, தவனிய நம்பாத. கோழிய நம்பு, குருவிய நம்பு, குமரிய நம்பாத. மீட்டர் கேப்ல சைக்கிள் ஓட்டில் லாரிய ஓட்டாத. சிரஞ்சீவி என்டிஆர் படங்கள்ல பார்த்து கைதட்டி சிரிக்காத. நீ நட்புக்கு சுனாமியா இல்ல பினாமியா? இனி நிம்மதி இல்ல, எதுக்கு இந்த தொல்லை? பூக்கல தொங்கேண்டா. பொடடை பொடடை பொடடை, நான் இப்படித்தான் இருப்பேன். பொடடை பொடடை பொடடை, நான் அப்படித்தான் ரசிப்பேன். பொடடை பொடடை பொடடை, நான் இல்லாக்கே உண்டா. பொடடை பொடடை பொடடை, நான் இப்படித்தான் சேஸ்தா. மாமா ஜெயிச்சிட்ட, மாமா ஜெயிச்சிட்ட, மாமா பாருங்க மாமா. அங்கிருந்து
கொடுத்துதுரா. என்ன ஜூன் ஜூலை வெயில் அடிக்காதே வேர்க்குதே. அப்படி ஊட்டியில தான் பிறந்திருக்கணும். இவனிங்க அங்க வந்துட்டு இருக்கானுங்க. ஐட்டங்காரனுங்க, வித்த தெரிஞ்சவனுங்க, ஷாரா இருக்கணும். இப்ப என்ன பண்றது? பிளான் ஏ இல்ல, பிளான் பி. பிளான் பின்னா? பிளான் பின்னா பொண்ண தூக்கல அவனுங்களை போடுறோம். சரி, பொருள்லாம் பத்திரமா வைங்க, பஸ்ஸுக்குள்ள வச்சு முடிச்சிடலாம், யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. டே டே வரானுங்க, சைலண்டா இருங்க. லவ் பண்ற சுகமே தனியடா. இங்க பார்த்தாலும் சுஜிதா, அங்க பார்த்தாலும் சுஜிதா. டே பசு, சுஜிடா வேணாடா, அவ பாட்டுக்கு அங்க நிக்கட்டும், நீ போய் வம்புளுக்காத இங்க நில்லு பசு. ஹாய் சுஜி, குட் மார்னிங். எங்க இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு வருவாங்க? அது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்குடா வருவாங்க? தெரியலையே மச்சான், நான் வேணா நாலு பேர்ட்ட கேட்டு சொல்லட்டுமா? ஏமாக்கலே, பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு வருவாங்க? சாப்பிட்டீங்களா சரி? அவங்களுக்கும் தெரியாது போல இருக்குடா. ஏன் என்கிட்ட தேவையில்லாம பேச்சு கொடுக்குறீங்க? நாலு பேர் பார்த்தா என்ன தப்பா நடிக்க மாட்டாங்க? ஏன் பசு தப்பா நினைப்பாங்கன்ற? தெரியலையே, நான் வேணா கேட்டு சொல்லட்டுமா? இந்த ஒரு நிமிஷம் ஏமாக்களே, நீங்க நாலு பேரும் தப்பா நினைப்பீங்க, ஒண்ணும் நினைக்கலையாண்டா. இவனுக்கு தெரிஞ்சு பேசுறானுங்களா, தெரியாம பேசுறானுங்களா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுரா. அண்ணே, எதுக்கும் ஒரு பத்தடி தள்ளி அனுப்போம்னே. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. மல்லி மல்லி டிஸ்டர்ப் செஸ்தனா. ஹலோ மேடம், நாக்கு தெலுங்கு தெலுசு. நீங்க மனசுல ஏமி மாட்லாடே சொன்னாரோ, நாக்கு அர்த்தம் புரிஞ்சு சொன்னாரு, தெலுங்கு தார்மாரு. ஐயோ, இவன் பேசுற தெலுங்கு பார்த்தா சந்திரபாபு நாயுடுக்கு பிஏ ஆயிடும் போல இருக்கே. நீங்க பெரிய மீரா ஜாஸ்மின், நாங்க மாதவன். இந்த இங்க நின்னுட்டுக்காங்க நாலு பசங்க, அவங்க அண்ணன் அமிச்ச ரவுடிங்க, என்னையும் பசுவும் போட வந்திருக்கானுங்க. பொங்கங்க நீங்க சும்மா. அண்ணா, இவன் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதானே பேசுறான்? ஒருவேளை நம்மால் சொன்ன நாலு பேர் இவனுங்களா தருப்பாங்களோ? அண்ணே உள்ள வரானே, எல்லாரும் கண்ணாடி எடுத்து மாட்டுங்க. உங்களை எல்லாம் நான் இங்க பார்த்த மாதிரியே இருக்கேன் சார். இங்க 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 இருக்கேன் சார். சார், மந்தவெளி பஸ் போயிடுச்சா சார்? அப்படின்னா உங்க யாருக்குமே கண்ணு தெரியாதா? ஏறுங்க. சுஜி வேணா அந்த ஃபைல் கொடுங்களேன், உட்காந்துருக்கிறப்ப உங்களுக்கு இடைஞ்சல இருக்க போகுது. என்ன வச்சுக்கிறேன்? நானும் உங்க கூட ஆபீஸ் தானே வரேன். இருக்கட்டும், நானே வச்சுக்கிறேன். ஓ, இவ்வளவு மரியாதையா சொன்னா நம்ம கேட்க மாட்டோமா? ஓகே. தெரியலடா டாக்டர் வந்தா அட்மிஷன் ஃபார்ம் ரெடி பண்ணு. ஓகே சார். சரி, இப்போ இருக்கு எப்படி சார் இருக்கு?
ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலையில் அடிபட்டதால் சின்ன ஷாக்கில் இருக்காரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். ஆமாம், நீங்களே யார்? நாங்கள் ஓ வெரி குட் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அட்மிஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க, ஃபார்மாலிட்டிஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே கேரியா. ஹலோ, என்னடா ஆச்சு, ஏ ஒரு மாதிரி ஆயிட்ட? இப்போ சுஜினும் ஆஃபீஸ்க்கே வரலையா? ஐயோ என்னடா சொல்கிற, நீ ஒரு பண்ணி இதெல்லாம் முடிச்சுட்டு நீ ஆஃபீஸ்க்கு வந்து சேரு, நான் சுஜியை கூட்டு வந்துடுறேன். ஃபோர் ஆன்லி வே அர்ஜென்டாக நான் ஃபோன் பண்ண, புரியுதா? நீங்கள் அட்மிஷன் ஃபார்ம் ஒன்று தரீங்களா? இதை தரேன். வண்டி கொஞ்சம் திருப்பி வைங்க, பத்து நிமிஷத்தில் கிளம்புறோம். அண்ணனை பார்க்கணும். வந்த செலவு காசு எடுத்து போயிட்டே இல்ல தோத்தியா, ரெண்டு செட்டு பிளேடு பாக்கெட் டோப்பாஸ் ஓகேவா? அட ஆடுப்பா, ஓ ராணிக்கு வச்சாம் பாரு வேட்டு, ஆடு அட ஆடுப்பா. அண்ணே பிரச்சனை உங்களுக்கும் ரவிகாந்துக்கும் தானே, அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு? பாவம் விட்டுருங்கண்ணே, ஆடு. காய்கறி வாங்கி ஷாப்பிங் பண்ணிட்டு பாண்டிச்சேரிக்கு போய்கிட்டு இருக்கா, அது உங்க வேலை. நான் உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுக்கறேன். ஆப்ஷன் ஏ கிரிக்கெட், ஆப்ஷன் பி சினிமா, ஆப்ஷன் சி ஷாப்பிங், ஆப்ஷன் டி பாண்டிச்சேரி. இல்லை உங்களுக்கு எது பிடிக்கலையோ அதை விட்டு தெலுங்க, என் பசங்க அவங்கள அங்கே விட்டு தெல்வாங்க. பசங்க அந்த மேட்டர் தான் கால் பண்ணிட்டுருக்காங்கண்ணே, உங்களை கேட்டு லாக் பண்ணுறதுக்கு தான் வெயிட்டிங்க, சீக்கிரமாக சொல்லுங்க. ஏய் ஓ ஏவா, ஏய் ஏய் ரே 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 ஏய் அண்ணே போட, போய் பொண்ணு கூட்டி விடா, பாருண்ணே போட அண்ணே. ஏரா நீ எஸ்கேப் அண்ணே. சுஜி ஏய் ஃபைலங்க, ஃபைலா? ம், தம்பி. ஆ, உன் தண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து பிடிச்சவங்களோட சண்டையெல்லாம் போட மாட்டேன். அண்ணா உங்க புத்திசாலித்தனமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே, நான் பிடிச்சவங்களோட தான் நான் சண்டையே போடுவேன். அண்ணா உங்க கூட்டத்திலே ஒரு குள்ளநரி இருப்பா, உசார்.
நாங்கெல்லாம் ஜெமினி சர்க்கிள் போறோம், அண்ணன் வராரா இல்லையான்னு கேட்டு சொல்லு. என்னங்க சொல்ற வச்சுக்கோங்க, வாங்க உள்ள போலாம். Gentlemen, I will give you all the details. But before that, why don't you have a look at this? Yes, come in. Come. Sir, fine. Are you okay? I'm okay, sir. Jesus Christ. Well, gentlemen... This is Suji, my personal secretary. Yeah, hello, ma'am. Nice to meet you. Would you like to have a look at the government orders? Yeah, sure. Okay, great. Wonderful. Please shoot out the work as soon as possible. It should be one of the best resorts in South India. And all the best. Thank you. Thank you very much. என்னன்னு இந்த தேங்க்ஸ் அன்னைக்கு செல்போன் திருப்பி கொடுக்குறப்பே சொல்லியிருந்தீங்கன்னா நமக்குள்ளே இவ்வளோ சண்டே வந்திருக்காது. இன்னைக்கு நான் இருந்தேன் காப்பாற்றிட்டேன், நாளைக்கு உங்களை யாரும் காப்பாற்றுவாங்க? வாழ்க்கை முழுக்க நானேவா இருக்க முடியும்? ஆனால் பரவாயில்ல, இப்போல்லாம் உங்கள் வாயிலையும் தேங்க்யூ சாரி. என்ன மேடம் என்ன அங்கேயே நின்ட்டீங்க, வர மாட்டிங்களா? வாங்க. ஆமாம் கேட்கலான்னு நினச்சேன், இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, லோன் போட்டு ஏதாவது புது டூ வீலரை வாங்கலாம்ல, மற்ற பொண்ணுங்க மாதிரி துப்பட்டா போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு ஜாலியாக சேஃப்டியாக போகலாம்ல. எப்போ பார்த்தாலும் ஆட்டோக்கு மீட்டருக்கு மேலே ஏன் 10 ரூபா கொடுக்கணும்? என்னோட ஃபேமிலி பற்றி தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன். வர சம்பளம் வாடகைக்கும் தம்பி படிப்புக்குமே போயிடுது, இன்னும் அவனை மேலே மேலே படிக்க வைக்கணும்னு ஆசை. என்ன பண்ண போறேனோ தெரியல. உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். நீங்கள் வேணப்பா. ஏ ஆட்டோ அண்ணா வாங்கண்ணா, கவலைப்படாதீங்க, நல்லதே நினைப்பேன். வாங்க நான் போதும் நான் நிப்பாட்டுங்கண்ணா. என்னங்க ஒரு நிமிஷம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, இன்னைக்கு மழை வரப்போகுது. இன்னைக்கு தான் வாழ்க்கையில் முதல் தடவை என்ன நீங்க திட்டாம முறைக்காம கோவப்படாம பேசியிருக்கீங்க. என்னை பெண்ணென உணர வைத்தாய், என்ன
மாப்பிள்ளீத வீட்டை வித்து நிலத்தை வித்து எவ்வளவு பெரிய இடத்துல என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ண, அதுல மண்ணவாரி பொட்டியடா. ஐயோ, மண்ணவாரி பொட்டியே, நாங்க உனக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? என்ன துரோகம் பண்ணோம்? எதுக்கு மறுபடியும் மறுபடியும் வாழ்க்கையில வந்து பிரச்சனை பண்ற? நாங்க இப்படி இருக்கிறது கூட உனக்கு பிடிக்கலடா? பிடிக்கல மட்டும்தான் கார்டியாக் அரெஸ்ட். இது ரெண்டாவது அட்டாக் மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி எப்பவுமே அவருக்கு இந்த மாதிரி ஆனது இல்லை டாக்டர். மேபி அவருக்கே இது தெரிஞ்சிருக்காது, இல்லை அவர் உங்களுக்கு சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அவரோட ஆட்டோட ரெண்டு வால்வ்ஸும் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிருக்கு. இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஒரு 400,000 ரூபாய் வர செலவாகும். நாளைக்கு மார்னிங்குள்ளே கேஷ் கட்டிடுங்க. ஓகே வரேன் டாக்டர். வாங்க. அண்ணா, எனக்கு இப்போ இந்த கல்யாணம் வேணாண்ணா. அந்த பணத்தை அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோ.
தயவு செய்து இப்படி எல்லாம் பேசாதேம்மா. உன் நிச்சய நினைத்துக்கே அப்பாவுக்கு எந்த நிலைமை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆப்ரேஷனால் கல்யாணம் நின்றுச்சுன்னா அவரால் தாக்கிக்க முடியாதுமா. அப்போ அவ்வளோ படத்துக்கு நம்ம எங்கட போகிறது? நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் இருக்குல்லம்மா. எப்படியும் ஏற்பாடு பண்ணிடுவேம்மா. மகேஷ், அப்பாவுக்கு எப்படா இருக்கு? நாளைக்கு காலைல ஆப்ரேஷன்ல, அதுக்குள்ள எப்படியாச்சும் 4 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணும். சரி, நீ எப்படி இங்க யார் கூட வந்திருக்கேன்? இவரு தான்டா குட்டி வந்தார். அந்த பணத்தை நான் தரேன். நீங்க தெரியலையா, அன்னைக்கு ஆக்சிடென்ட் இருந்து காப்பாத்துறோம்ல, அவர்தானே அவரு. அவரா? ஹலோ சார். ரெண்டு பேரும் என் கூட வாங்க சார். ஆனா இப்ப ஏன்டா யோசிக்கிற? அப்பா ஆபரேஷன் தானே முக்கியம். யோசிக்காம வாடா, வாமச்சி ப்ளீஸ். சார், இது என்னடா சார்? வாங்க உள்ள வாங்க. வாங்க. உனக்கு தேவையானது கிடைச்சதா இல்லையா? ஒரு நிமிஷம். உனக்கு இவங்களோட உயிர் முக்கியமா இல்ல ரவிகாந்தோட காசு முக்கியமா? புரியலையே. இந்த டீல்ல மிஞ்சி போனா உனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கிடைக்குமா? ஆனா ரவிகாந்தோட 200 கோடி ரூபாய் பிளாக் மணி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்க ஆளுங்களால அந்த பணத்தை தூக்க முடியுமா? உன்னை எப்படி நம்புறது? ரவிகாந்தோட ஒரே பையன் நான் தான். ஏய், இறக்குடா, இறக்க. புள்ளைக்கு காசு தராத ஒரு அப்ப எவ்வளவு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? எனக்கு காசு வேணும்னா எங்க அப்பனை கொல்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். எனக்கு என்ன லாபம்? 50-50. இடத்த மட்டும் சொல்லு, பசங்க பாத்துக்கோங்க. ஒரு 50 அடி தள்ளி போனா பழைய பில்டிங் வரும். இருக்குங்க. அதை தாண்டி போனீங்கன்னா வேலி இருக்கும். ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி வேலைக்கு இருக்குங்க. அதை தாண்டி உள்ள போங்க. சரிங்க. குத்து
ஏய் அண்ணா, பசங்க எங்கடா? தோ இருக்காங்க அண்ணா. சை, ஆயா போறீங்க, சீக்கிரம் வாங்கடா. வரண்ணா. அவர் சொன்ன வீடு அங்கதான் இருக்கு. எல்லாரும் லெஃப்ட்லயே வாங்கடா. லெஃப்ட்டுடா, ரைட். லெஃப்ட்டுடா. கதவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் 143 சொல்றேன். எல்லாரும் கதவு உடைச்சிட்டு உள்ள போகணும். அது 123. இந்த வெண்ணை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. முதல்ல கதவு உடைச்சிட்டு உள்ள போகணும், சரியா? 1 4. போன யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க. எதுக்கு நீ சிரிக்கிற? அங்க என்ன நடந்திருக்கோன்னு நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. அப்ப சொத்த அடுத்தவனோட பங்கு போடுறதுக்கு நான் என்ன இடியட்டா? மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்களா, அதான் செலக்ஷனுக்கு அனுப்பிட்டேன். இனி 9 வருஷம் தமிழ்நாட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. எல்லாம் அசாம் தான். ஏய், போலீஸ்ல உனக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. அதனாலதான் மிலிட்டரியில மாட்டி விட்டேன். நான் எங்க அப்பாவை மாதிரி விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன். வெட்டி எடுத்துட்டு போயிடுவேன், ஜாக்கிரதா. இவங்க ரெண்டு பேரும் என்னோட உயிர் நண்பர்கள். இவங்க கிட்ட சீப்பா ட்ரிக்ஸ் பிளே பண்ணேன்னு தெரிஞ்சது. I will make your life feel for whatever you did to me and my dad so far. Better don't come in my way. வாங்கடா. என்னமா இங்கிலீஷ்ல ரைம்ஸ் சொல்றாருல? அட சொல்லுங்க. யோ, என்ன காரியையா பண்ணிட்ட? ஏன் ஏன் மிலிட்டரி கிட்ட வச்சிட்ட? அண்ணா, அது ஏன் தப்பு? அண்ணா, ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு, இல்ல சரண்டர் ஆயிடு. அவனுக்கு வந்தானுங்க சுற்றுவாரு. சார், ஆபரேஷன் தேவையான பணம்லாம் ஹாஸ்பிட்டலில் கட்டியாச்சு. நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன் நடக்கும். சார், ஓகே, நீங்கள் ரெண்டு பேரும் அப்பா கூடவே இருங்க, ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம். சார், நன்றி சார். ஏய், நான் உன்னை வாட போடான்னு பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன சாருங்கிற? நீ என்னை கௌதம்னே கூப்பிடலாம். ஓகே, பாய். சரி. கௌதம் வரண்டா, பார்த்து போயிட்டு வாங்க. எவ்வளோ பாசிட்டிவான ஒரு நாம தானே தப்பு தப்பா நினைச்சிட்டோம். படா போய் முதல்ல அப்பா பார்க்கலாம். ஹே சுஜி. ஹே, நம்ம ஆஃபீஸ் ஹேண்ட்ஸம் பாய் மகேஷ் இருக்கான்ல? ஆமா. அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஆஃபீஸ் வர மாட்டான். ஆஃபீஸே செம போர் அடிக்க போகுது. சுஜி, ECR ப்ராஜெக்ட் பிளான்
லே அவுட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே ரூமுக்கு வாமா. ஓகே சார். தேங்க்ஸ் கௌதம். இந்த ஈசிஆர் ப்ராஜெக்டை நீ எடுத்து பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. டாட் ப்ளீஸ் ப்ளீஸ் லெட் மீ பி லைக் திஸ் ப்ளீஸ் டாட். அர்ச்சனாவை நீ இன்னும் மறக்கலை இல்லை. லுக் கௌதம், உங்கள் அம்மா உன் சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. அதையே நான் நினச்சிட்டு இருந்திருந்தா இன்னைக்கு உன்னையோ இந்த கம்பெனியோ இந்த அளவுக்கு வளர்த்துருக்க முடியுமா? யூ காட் டு லேர்ன் டு மூவ் ஆன். சார், மே ஐ கம் இன்? கம் இன். தேங்க்யூ. ஆ சுஜி, மை சன் கௌதம். ஹலோ சார். ஹாய். கௌதம், இதுதான் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருக்கிற முதல் என்ஆர்ஐ ப்ராஜெக்ட். கௌதம், என்னுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமாப்பா? சீக்கிரமே இந்த பிஸ்னஸ் எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஹாப்பியாக ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஐயா வாங்க ஐயா. ஐயா ஜூஸ் எதனா கொண்டு வருமா ஐயா? கௌதம், ஏய் கௌதம், கௌதம், நானும் அவளை சுஜியின் தம்பா நினைச்சேன். சுஜி அப்படி அர்ச்சனா மாதிரியே இருக்கா? நோ, அர்ச்சனா தான் சுஜி மாதிரியே இருக்கா. இட்ஸ் சோ ஸ்ட்ரேஞ்ச், எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி? அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கியா? அர்ச்சனாவை ப்ரப்போஸ் பண்ண அதே நாளில் சுஜியை ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் அவ கூட பழகணும். ஏதோ பேசணும்னு சொன்ன? நான் மகேஷை லவ் பண்றேன். அதனை பார்த்தேன், நெருப்பு இல்லாம புகையுமா? சொல்லு சொல்லு சொல்லு. இந்த விஷயத்த அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. இப்போதைக்கு இந்த விஷயத்தை ஏத்துக்கிற நிலைமையில மகேஷ் இல்ல. அவர் முதல்ல ஆபீஸ் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே. நீ சாப்பிடலாமா? முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிடுறேன்.
பாப்பா வா மகேஷ், உள்ள வாப்பா மகேஷ். தங்கச்சிக்கு பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ள இவர் தான். வணக்கம், வாங்க உட்காருங்க. இல்ல நான் உட்கார வரல அப்பா, இந்த சம்பந்தத்தை வேணாம் சொல்ல சொன்னாரு. என்னப்பா எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி திடீர்னு வேண்டான்னு சொன்னா ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேச மாட்டாங்களா? சார், நான் பண்ண தப்புக்கு தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க சார். சார், வேணும் உங்க அப்பாட்ட வந்து நானே மன்னிப்பு கேட்கிறேன் சார். அண்ணா செல்ல கண்ணா, நீங்க போலாம் சார். சுஜி சொல்லுங்க சார். நம்ம ECR ப்ராஜெக்ட் இன்டீரியர் ஒர்க்ஸ் கான்ட்ராக்டை கௌதமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ஒன்றையும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவன் கூட அசைன் பண்ணிட்டேன். நீ அவன் கூடவே இருந்து அவனுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடு. ஷோர் சார். அண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் நான் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்க போகிறேன். இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் நல்லபடியாக முடித்தா உனக்கு ஒரு ப்ரமோஷன் காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். குட் லக் டு யூ. And I hope both of you rock. Sujay, yen kuda va. Sir, ipo enga porom? Enakku enga eppo irukka indha questions ellam pidikada. Just follow me. All the best. Okay sir. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அப்பா ஃபோன் பண்ணாரா? இப்போ தான் சார் பண்ணார். சுஜி, யூ கோ டு ரூம் அண்ட் கெட் ரெடி. வி வில் மீட் அட் கான்ஃபரன்ஸ் ஹால் பை 11:00. ஓகே ஓகே சார். அவங்களுக்கு ரூம் கட்டுங்க. வாங்க மேடம். ஹாய் டியூட். ஹாய் மச்சா. ஹாய். என்னடா மச்சா, எப்படி இருக்க? சூப்பர் மேன், ஹவ் ஆர் யூ? என்னடா மச்சா, ஆளே மாறிட்ட. ஆமா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்ன? சொல்றேன், உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னது சர்ப்ரைஸா? இதை விடவா, வாங்கடா சொல்றேன். இன்ட்ரெஸ்டிங் டூட், முடிச்சிடலாம். I think it will be one of the best projects in South India. Superb. Pallam. Yeah, we have to do it. So, idavanoda surprise ah? No. Hey, avan chumma velaranda. Andiki nam tease pannala adhe mari. Excuse me sir. Please join us. Sorry sir. I'm late. No problem. And Sujay, these are my college friends, Vasu, Magi and Prem. Hi. என்னோட லண்டன்ல படிச்சாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல வர்க் பண்றதுக்காக நான் தான் வர வச்சேன். Nice to meet you. நான் ரவிகாந்த் சாரோட பர்சனல் செக்ரட்டரி. இந்த ப்ராஜெக்ட்காக என்னையும் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சார், நான் போய் ECR கான்ட்ராக்ட் ஃபைல எடுத்துட்டு வந்துறேன். Okay, get it fast. Okay sir. என்னடா சர்ப்ரைஸ்னு சொல்லி ஷாக் கொடுத்துட்டேன். ஐ கான்ட் பிலீவ் இட் மேன். அர்ச்சனா மாதிரியா இருக்கா? இவ்வளவுதான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். ரெண்டு பக்கமும் ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஹோப் ஐ அம் நாட் டிஸ்டர்பிங் யூ. ஃபைல் சார். எக்ஸ்கியூஸ் மீ, மெனு சார். ஃபைவ் காஃபி. ஹே, கௌதம்க்கு காஃபிலாம் பிடிக்காது, பழக்கம் இல்ல. ஒரு வாட்டி குடிச்சாதானே தெரியும் பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்றதுக்கு. Make it 5. Okay, sir. Feel Archana Archana நெஞ்சம் மனம் கெஞ்சும் மழை கொஞ்சும் மறுபடி ஒரு காதல்
முகம் காட்டும் நேரம் இதுதானோ? இது எதுவென சொல்ல, இவளோடு மனம் செல்ல, இமை மறந்தது மெல்ல, அருகாமை நேசம் என கொல்ல. என் சாலை வழியெல்லாம் பூவாய் தடயங்கள், சுவடெல்லாம் கவிதைகள், இது காதல் வந்த வழியோ? மடி திறந்தது நெஞ்சம், மனம் கெஞ்சும் மழை கொஞ்சும், மறுபடி ஒரு காதல், முகம் காட்டும் நேரம் இதுதானோ? வந்து சேரும் ஆனாலும் உன்னிடம் நான் சொல்லல. இப்போது என்னை போல நான் இல்லை, இல்லை ஏனோ? இது என்ன உண்மையா ஒன்னும் புரியல. இதயத்தில் பட்டு பூச்சி அடிக்கடி தொட்டு போச்சு, மனசுக்குள் காய்ச்சி மூச்சு என்று காதல் கத்துதே. இமைகளை பீச்சு பீச்சு விழிகளை மொய்ச்சு மொய்ச்சு, கனவா வந்து போச்சு, என்னாச்சு இன்று என்னுள்ள? மடி திறந்தது நெஞ்சம், மனம் கெஞ்சும் மழை கொஞ்சும், மறுபடி ஒரு காதல், முகம் காட்டும் நேரம் இதுதானோ? ஏதேதோ வார்த்தை பேசி கதை சொல்லி நீயும் போக, எனக்கொன்னும் கேட்கல, நான் பாவமா? லேசாக கூந்தல் கோதி தலை சாய்ந்து நீயும் பார்க்க, ஐயோ சாகிறேன் தினம் கொஞ்சமா? முடிஞ்சது நேத்து நேத்து புனை தினம் பார்த்து பார்த்து, மனசுக்குள் காத்து 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 காதல் வந்ததோ? சருகையும் மாத்தி மாத்தி சிறகனை ஏத்தி ஏத்தி என்னை மொத்தமாக மாற்றினாயே நீ என் காதலி. மடி திறந்தது நெஞ்சம், மனம் கெஞ்சும் மழை கொஞ்சும், மறுபடி ஒரு காதல், முகம் காட்டும் நேரம் இதுதானோ? இது எதுவென சொல்ல, இவளோடு மனம் செல்ல, இமை மறந்தது மெல்ல, அருகாமை நேசம் என கொல்ல. தேங்க்யூ. ஏய் ஹாய். அட கௌதம், எப்படா வந்த? இப்பதான் வந்தேன், கொஞ்ச நேரம் முன்னாடி. அப்பாக்கு எப்படி இருக்கு? வீட்டுக்கு வந்துட்டாரு, இப்ப நல்லா இருக்காரு. ஓகே, என்னது இது கையில? இது கௌதம், நீங்க அப்பா ஆபரேஷனுக்கு உதவி பண்ண பணம். ஓஹோ, அப்ப வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்க? இல்ல அப்படி இல்ல கௌதம். டேய், இப்ப நீ அடி வாங்க போற, சரி மேல வா, நானும் குளிச்சுட்டு அப்பாவை பார்க்க வரேன். கௌதம் ஆடாண்ண. மகேஷ் நீ உட்கார, நான் ஒரு 10 minutes குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே.
பொன்னுசாமி, பொன்னுசாமி, பொன்னுசாமி எங்க இருக்கீங்க? ஐயா சொல்லுங்க ஐயா. மகேஷ் வந்தானா? இல்லைங்க ஐயா, மேலதான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. சரி நீங்க போங்க. ஆ சரிங்க ஐயா. என்னடா இங்கே நிற்கிற? அறுமுகம்னா நாங்கள் உங்களை எவ்வளோ தொந்தரவு பண்ணியிருக்கோம், காசெல்லாம் ஏமாற்றிருக்கோம். உங்களை மன்னிச்சிருங்கண்ணா, உங்கள் வாடகைக்கு பதிலாக இந்த மோதிரத்தை வச்சுக்கோங்கண்ணா. புடுறாத புடுற கோப்பாவை எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நான் அவரு 4 வருஷம் ஒன்றா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்டா. வாடகையே கொடுக்காத உனக்கு வீட்டை வெட்டியா விடுறதுக்கு நான் என்ன முட்டாளா? உங்க அப்பா தான் நீங்க இருக்கிறதுக்கு ஒவ்வொரு மாசமும் கரெக்டா வாடகையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் மனசை புரிஞ்சுக்காம போயிட்டீடா. உன்ன மாதிரி பிள்ளைங்களை எல்லாம் அப்பனுங்களை உட்கார வச்சு கடைசி காலத்துல சோறு போடுங்கடான்னு கேட்கிறேன். அப்பனுங்க தலையில கல்லை தூக்கி போடாம இருக்கடா போதும். அம்மா, என்னப்பா இது? அப்பாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்மா, பத்திரமா உள்ள எடுத்து வைங்க. அம்மா, நான் போலீஸ் எக்ஸாம் எழுத போறேன். அம்மா, இனி வந்தா அவர் பையனா தான் வருவேன்னு அப்பாட்ட சொல்லிருமா. எங்களெல்லாம் விட்டு போன எப்படியும் முடிவு பண்ணிட்டு இல்லை. நாங்களாம் உனக்கு என்னடா குறை வச்சோம்? அதில்டா பசு, நீங்கெல்லாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நான் பதிலுக்கு எதுவுமே நட்புக்கு வேலை பேசுறியாடா. சரிடா, நீ ஒரு முடிவெடுத்த கரெக்டா தான் இருக்கும். ஆனா ஒண்ணுடா, நீ எப்பவுமே நல்லா இருக்குன்னு நினைப்பேன். மூஞ்சிக்கு சென்டிமெண்ட் எல்லாம் செட் ஆகாது. மகேஷ் சுஜி, மகேஷ் இருக்கானான்னு உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.
ஒன்றும் இல்லை, மகேஷ் கோயம்புத்தூர் போயிட்டானா போலீஸ் செலெக்ஷன் எக்ஸாம் எழுதுறதுக்கு. என்கிட்ட கூட சொல்லாமல் போயிட்டான், ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். சே, சுஜி ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சுஜி. அப்பா எப்படி இருக்காரு? பரவாயில்ல, நல்லா இருக்காரு. உங்களை நேரில் பார்த்து கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன். கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா? ஆமாம், அது இவ்வளோ நாளாக எந்த லட்சியமும் இல்லாமல் வாழ்ந்துட்டேன். ஆனால் இனிமேல் அப்பாவுக்காக வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். சுஜி, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், நான் அப்புறமா கூப்பிட்டுமா? மரணம் கிடையாது என் வாழ்வில், ஒரு பெண் இருந்தால் அது நீ மட்டும் தானே. அந்த கரவே நீ கலையாது, என்னை அவளிடம் இருந்து பிரிக்காது. காதல் நீராகாது, அதை என் இதயம் தாங்காது. என் நின்றாலும் அடுதா என்னை
நீங்க எங்க? இப்போதான் வந்தேன் சுஜய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சார், நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் கிட்டயா? சொல்லு சுஜய். ஆபீஸ்க்கு போய் பேசலாமா? சொல்லு சுஜய். இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா இத விட்டா எனக்கு வேற சந்தர்ப்பமும் கிடைக்காது. நான் மகேஷ லவ் பண்றேன். அவன் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்? இதோ இப்ப பேசுற. சொல்லுங்க கௌதம். என்னடா என்கிட்ட கூட சொல்லாம கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்ட? சொல்றேன். சரி விட, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்டா. சுஜியை பத்தி தெரியும். என்ன தெரியும்? சுஜியும் நீங்களும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றீங்கன்னு தெரியும். அன்னைக்கு உங்க வீட்டில் லேப்டாப்ல போட்டோஸ் பார்த்தேன். கௌதம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நான் சுஜியை லவ் பண்ணது உண்மைதான். ஆனால் இப்போ அவங்களும் உங்களை லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேனும் அப்பவே மனசை மாத்திக்கிட்டேன் கௌதம். உண்மையை சொன்னா சுஜி உங்க கூட தான் சந்தோஷமா இருப்பாங்க. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் கிடைக்கல. அதான் அப்பாவோட ஆசையாவது நிறைவேற்றலான்னு கோயம்புத்தூர் வந்துட்டேன். தூரமாவே இருக்கேன். உங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரேன் கௌதம். சுஜி உன்னை சின்சியரா லவ் பண்றடா. நீ நோன்னு சொன்னா அவளால தாங்கிக்க முடியாது. மகேஷ் பிளீஸ், சுஜி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. தயவு செஞ்சு அவளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. நீ அவகிட்ட ஒரு தடவை பேசி பாடுறா, அவளுக்கு மேல. ஹலோ ஹலோ, காதலுக்கு நீ பண்ற துரோகம், அர்ச்சனாவுக்கு பண்ற துரோகம், சுஜிக்கு மகேஷ தான் பிடிச்சிருக்க. அவளோட வாழ்க்கையில நீ எப்பவுமே இருக்க கூடாது. உனக்கு எந்த விதமான அருகதையும் இல்ல. உன்னோட சுயநலத்துக்காக சுஜியோட வாழ்க்கையில தேவையில்லாம விளையாடாத. உன் அந்த கர்த்தர் கூட மன்னிக்க மாட்டார். நீ பொய் சொல்ற, அந்த பொய் உன் வாழ்க்கையில எந்த விதத்திலையும் சந்தோஷத்தை கொடுக்காத.
நீ அர்ச்சனாவை தான் லவ் பண்ண, சுஜியை இல்ல. சொல்லு கௌதம், போ சொல்லு, சுஜி கிட்ட சொல்லு, உண்மைய சொல்லு, போ கௌதம். சுஜி, சுஜி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா, உன்னை ட்ராப்
நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்திருந்த நாட்கள் வேணா கொஞ்சமா இருக்கலாம், ஆனா அந்த நினைவுகள் வாழ்நாள் முழுக்க என் கூடவே இருக்கும். அதே நினைவுகளோட நான் கோயம்புத்தூர் போறேன். நான் என் புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன். இந்த இடத்துக்கு நான் வருது இதுவே கடைசியா இருக்கும். ஏன்னா நீ என்னை விட்டு எங்கேயும் போல, எப்பவுமே என் மனசுல வாழ்ந்துட்டே இருப்ப. சுஜி வந்திருக்காங்க, அவங்க கூட வார்த்தை கூட பேசாம நீ பாடக்கு வந்துட்டு இருக்க. பசு, என்ன என்னடா பேச சொல்ற? என்னடா இப்படி கேக்குற? இவ்வளவு தூரம் பழகிட்டு அவங்க கிட்ட பேசாம போனா ரொம்ப தப்பா இருக்குண்டா. இப்ப பேசிட்டு வா. போ மகேஷ். சுஜி, நான் உங்க கூட பழகினது எதையும் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. பிரிவு வாழ்க்கையில எவ்வளவு வலி ஏற்படுத்தும்னு எனக்கும் தெரியும். ஆனா நம்ம நினைச்சது எல்லாமே நமக்கு கிடைக்காது. நான் போறேன் சுஜி. ஐம் சாரி. Oh, my God.